எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நாம பண்ண போறது கேக். சோ இன்னைக்கு நாம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு கேக்கா, இது வந்து ஓவன் இல்லாம குக்கர்லயே பண்ற கேக் தான். சோ சிம்பிளா நம்ம பசங்க வீட்டுல இருந்த லாக்டவுன்ல வந்து ஈவினிங் எனக்கு ஏன் பொண்ணு பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக் கேட்பா. சோ அவளுக்காக நான் வந்து நம்ம வீட்லயே இருக்கிறத வச்சு நம்ம எப்படி கேக் பண்றதுன்னு சொல்ல போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கேக்காவும் பண்ணலாம், இல்ல சாக்கோலாவா கேக்காவும் பண்ணலாம். இப்பதைக்கு அவளுக்கு வந்து சின்னதா வேணும்ன்றதுக்காக சாக்கோலாவா கேக் தான் நான் செய்யப்பேன். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க வீட்டுக்கு போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணோட பிஸ்கெட்டு. சோ எல்லாமே எடுத்துட்டேன். அது போடும் போதே கேட்டேன், ஏன் மம்மி என்னோட ஓரியோ பிஸ்கெட் எல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு. சோ அது ஓரியோ, பான் பான், அப்புறம் இருக்கிற லெப்ட் ஓவர் பிஸ்கெட், அந்த மில்க் பி கேசர், மேரி கோல்டு, அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுவும் நான் ஆட் பண்ணிருக்கேன் உள்ள. சோ இப்ப வந்து இத வந்து நான் ஒரு கோசா அரைச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோசா காய்ச்சின பால் தான். பாருங்க பேட்டர் சமைய ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சாக்லேட் கேக் வந்து நடுவுல அந்த கேக் அந்த சாக்லேட் இருக்கணும் இல்லையா. சோ அதுக்கு வந்து நான் டைரி மில்க் சாக்லேட்டை கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு கொஞ்சம் சாப்பிட தெரியுமா? எதுக்குமே வீடியோல வந்து ஜாயின் பண்ணது கிடையாது. இப்ப வந்து கேக்கு, கேக்கு என் பிஸ்கெட்டு என் டைரி மில்க்கு தரம் பேபி உனக்கு இல்லாததுதான். இப்ப வந்து இந்த கேக் வந்து இந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா வந்து எல்லா நல்லா ஃபுல்லா மெல்ட் ஆயிருச்சு. சோ இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேபி குடுக்குறியா, பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஏமா நான் ஊத்திக்கிறேன்னா? ஃபர்ஸ்ட் ஒரு கப் நான் பண்றேன், நெக்ஸ்ட் நீ பண்ணு. ஓகே ஓகே. இப்போ இதுக்கு மேல நெக்ஸ்ட் சாக்லேட் நான் ஊத்தி விட்டேமா. சரிமா, நான் ஊத்துறேன். அப்ப நான் நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேமா? மிக்ஸ் பண்ண கூடாது பேபி. இது சாக்கோ லாவா கேக். சோ நம்ம டிப் பண்ணும்போது இந்த சாக்லேட் வெளியில வரும். அப்ப நீ சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். ஆமா, ரொம்ப யம்மியா இருக்கும். ஆமா, மறுபடியும் இது மேல போட்டு மூடிடணும். ஆமா, போதும். வீக்கம் அந்த கத்தி தான் தெரியுது எனக்கு. கத்தி தான் தெரியுதா? ஆமா. நாளைக்குள்ள போட்டுருவா நினைக்கிறேன். எப்ப போட்டு எப்ப போடுறது பேபி?
மம்மி போடுறேன்னா நெக்ஸ்ட் ஃபில்லிங் நீ போடு. மம்மி அப்ப நான் சாக்லேட் போடுறேன் மம்மி. சரி சாக்லேட் நீ போடு ஓகே. ம் சாக்லேட் போடு. த்ரீ டைம்ஸ் அம்மா. நல்லா போடு. இப்படி கிண்ணத்துல வச்சு கூட நம்ம கேக் பண்ணலாம், இல்லனா இந்த மாதிரி இட்லி தட்டலயே கூட வச்சு நம்ம பண்ணலாம். இட்லி தட்டில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேல நல்லா சாக்லேட் ஃபில்லிங் ஜஸ்ட் ட்ரை. இது லாஸ்ட்ல எனக்கு லெஃப்ட் ஓவர் இருந்தது சார், இதில் போட்டுருவோம். ஆமா பேபி இப்படி கூட இட்லி பேட்டர்ல நம்ம பண்ணலாம். கீழத்துல இல்லனாலும் இட்லி இல்ல பேட்டர் இட்லியே பண்ணலாம். ஓகேவா பேபி? எத்தனை மணிதான் எம்மி எம்மி சொல்வாலோ அம்மா. சரி ஓகே, இப்ப இது லாஸ்ட்ல இது இருந்தது. சரி இது வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். என் குட்டி பண்ண கொத்தலாம். இப்ப இது வந்து ஒரு 30 to 45 minutes வந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். இருக்கட்டும் பேபி, கிச்சன் மேலே உட்காந்துட்ட ஒரு மிஸ்டேக் வந்து என்னன்னா கப்பு கீழே வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது பொங்கும் போது கரெக்டா இருந்துருக்கும். இப்ப பாருங்க பேட்டர் எல்லாம் வெளியில வந்துருச்சு. சரி பரவாயில்ல, சூடா இருக்கு பேபி, சூடா இருக்கு. ஆட்டோம்னா சூடா இருக்கு. ஆட்டோம்னா ஆறுனோடனே சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குங்க மாறிக்கிட்ட. சூடு ஆறுனோட எடுக்கலாம். இப்ப எடுத்தனா பிஞ்சிரும். ஓகே சரி வெயிட் பண்ணலாம். ஸோ 10 minutes இருக்கட்டும், சூடெல்லாம் ஆறு எடுக்கும். ஓகே ஓகே, சூடு ஆறுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து அன்மோல் பண்ணிடலாம். இட்லி இட்லி லாவா கேக், கப்பில் லாவா கேக். சரி அப்படியே சாப்பிடலாம். இது வந்து எப்போ கொடுத்துக்கோங்க. பண்ணுங்க.
சொல்லுங்க. எப்படி இருக்குமா?